இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரை உலக்கு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி அரை உலக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாடு வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு அரை முடி தேங்காயை ஃபுல்லும் திருகி மொதல் பால் தனியாக ரெண்டாவது பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யணும்னா, அரிசியை கழுவிட்டு அரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் வெள்ளைப்பூடு உப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் போட்டு அதுக்கு வந்து ஒரு உலக்குக்கு நமக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து எவ்வளோ தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ அந்த அதை ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மிச்சத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மொத பாலை ஊற்றி கிளறி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அரை உலக்குக்கு நமக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ கழுவின அரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் வெள்ளைப்பூடு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டரை டம்ளருக்கு ரெண்டாவது பால் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டம்ளர் தான் இருக்குது, அதுவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ரெண்டரை டம்ளர் ஊற்றிருக்கு. இப்போ இதை உப்பு போதுமானு பார்த்துட்டு அதை வந்து மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து அரிசி போட்டாச்சு, பருப்பு, அதுக்கப்புறம் வெந்தயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு உப்பும் போட்டு சரியா இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி ஆவி வந்து வெயிட் வச்சு 10 மினிட்ஸ் வைக்கணும். அது சூப்பராக குக்கர் ஆவி வர ஒட்டி வெயிட் வச்சு 10 மினிட்ஸ் வச்சா அது குக்கர். இப்போ தேங்காய் பால் கஞ்சி 10 நிமிஷம் வெந்துருச்சு, குக்கர் ஆறிடுச்சு. இப்போ நம்ம திறந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மொத பாலை ஊற்றி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்காய் பால் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.